வணக்கம். வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சண்டையை வந்து தெரியாத மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் வேலுமணி மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை எப்போ வேணாலும் கவிழ்த்துட்டு வேலுமணி பதவிக்கு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுது. ஆனால் வேலுமணியை வந்து கண்காணிக்கவும் கண்காணிச்சிட்ருக்காரு. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தோல்விக்கான ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சுல, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னாடி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி எல்லாருமே போய் கிட்டத்தட்ட செங்கோட்டையெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினாங்க. இது மாதிரி சசிகலா ஓபிஎஸ்லாம் வந்தால் நல்லா தாங்க இருக்கும், கட்சிக்குள்ளே ஒரு வலுவான ஒரு அதிமுக இருக்கும், ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வேணும்னு சொல்லி தொண்டர்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு பேசினாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, எனக்கு தெரியும் கட்சி நான் தான் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லி நாம் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் வந்து உங்கள் வேலை என்னவோ பாருங்கள், கட்சிக்கு உதவ முடியும்னா உதவுங்க, இல்லை அப்படின்னா ஒதுங்கி நின்று வேடிக்கையை மட்டும் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வி, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு, தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உங்கள் தலைமையில் தான் கட்சி இருக்குது, உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல, உங்களை நம்பி கூட்டணி வர்றதுக்குமே எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் வேலுமணி பாஜக ஆதரவு மன நிலையில் இருக்கார். நாடாளுமன்ற தோல்வி முடிஞ்ச உடனே அவர் சொன்ன செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், ஒருவேளை நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தோம்னா ஒரு 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உண்மை அதுதான், பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 15 தொகுதியாவது ஜெயிச்சிருக்க முடியும், எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான ஒரு அதிமுகவோட பொதுச்செயலாளராக மாறியிருப்பார். ஆனால் கெடுத்தது யார்? அவரே அவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டார். அதுதான் உண்மை. இதை தான் வேலுமணி சுட்டி காட்டினார். திரும்பவும் வேலுமணி பாஜகவோட நமக்கு எந்த விதமான ஒரு தகராறும் வேணாம், நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாஜகவோட கூட்டணி வைப்போம், அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும்னா இந்த கூட்டணி தொடரணும். ஏன்னா பாஜகவை நம்பி பாமக, தேமுதிக எல்லா கட்சியுமே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே தேமுதிக இந்த சைடு இருக்கலாமா அந்த சைடு இருக்கலாமான்னு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏன் கூட்டணி வச்சாங்க? ராஜ்யசபா சீட்டு தரேங்கிறனால தான் கூட்டணி வச்சாங்க, இல்லைனா எடப்பாடி பழனிசாமியோட அவங்களும் கூட்டணி வச்சுருக்க மாட்டாங்க. இதே வந்து ராஜ்யசபா எம்பியை வந்து பாஜக கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தேமுதிக அந்த சைடு போயிருப்பாங்க, இன்னும் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நம்ம தேமுதிக வச்சு நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேலுமணி சொன்னார். வேலுமணி சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். நாடாளுமன்ற ஆலோசனை கூட்டத்திலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வேலுமணி இருக்கும்போது வேலுமணியை நிர்வாகிகளை விட்டு மோசமாக பேச விட்டார். இதெல்லாம் வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாயிருச்சு. என்ன பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சொல்கிறோம், சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து கட்சியில் தலைமை பதவி வேணும், அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துகிறார். மற்றபடி வேறு எந்த விஷயத்துலையுமே அவர் கவனமே செலுத்த மாட்டேங்கிறார். இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? நிர்வாகிகள் ஒரு 4000 நிர்வாகிகளை வந்து நம்ம காசு கொடுத்து வச்சுருந்தோம்னா கட்சி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறத கிடையாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி விலக்கிட்டாங்க. அதுவே நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சட்டமன்றத்திலே அதே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்பவும் வேலுமணியை எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவரை நம்ப தயாராக இல்லை. இந்த சண்டை முத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த சண்டை ஆலோசனை கூட்டம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. திரும்பவும் ஒரு 10 பேர் 5 பேர் முன்னாள் கட்சி சீனியர்கள் எல்லாருமே போய் எடப்பாடி பழனிசாமியை இது சம்மந்தமாக ஒருங்கிணைந்த அதிமுக சம்மந்தமாக பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதுக்கிடையில் வேலுமணியோட ஒரு குடும்ப விழாவில் வந்து எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல. அதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் டாப்பிக்காக பேசப்படுது. அப்படி என்னப்பா குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலுமணியோட பையன் விஜய் விகாஸ் அவருடைய திருமண நிச்சயதார்த்த விழா நேற்று நடந்துச்சு. இந்த விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுத்துருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வருவார்னு அவரும் வேலுமணியும் எதிர்பார்த்தாங்க. வேலுமணி குடும்பத்தாரும் மிகப்பெரிய அளவில், வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்களும் மிகப்பெரிய அளவில் எடப்பாடிக்காக காத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் எடப்பாடியும் வரவே இல்லை. எடப்பாடி வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டு குடும்பத்தாரும் கூட யாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட செக்யூரிட்டியோட பையன் கல்யாணத்து கூட எடப்பாடி பழனிசாமி போய் நின்றார், நிச்சயதார்த்த விழாவுக்கும் போய் நின்றார். ஆனால் வேலுமணியோட மகனோட விஜய் விகாஸோட திருமண நிச்சயதார்த்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்த இந்த விஷயம்தான் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த தகராறு மூத்திக்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக புகைச்சலாக இருந்துக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக தேர்தல் சமயத்துக்கு முன்னாடி வேலுமணி எடப்பாடிக்குள்ளே ஒரு லடாய் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.